ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ராதா சுஜித் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு டயக்ராம் எடுத்திருக்கிறேன் அந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் முதலால் ராதா ரெண்டாவது சுஜித் அடுத்து வந்து மிஹிர் எம்ஐ ஹைச்ஐஆர் அடுத்து வந்து அன்ஷுல் அடுத்து அஞ்சாவது வந்து விகாஸ் இவங்க அஞ்சு பேரும் இவங்க அஞ்சு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அஞ்சு புக் வச்சிருக்காங்க அக்கௌண்டன்ஸி பிஸ்னஸ் ஸ்டடீஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் ஒவ்வொரு புக்கையும் ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க ஜெயின் ஒருத்தர் கோலின்னு ஒருத்தர் தாஸ் ஷர்மா எட்வின் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது அதான் முக்கியம்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே ஒரு புக்கு மட்டும்தான் இருக்குது ஜெயின் இஸ் தி ஆத்தர் ஆஃப் அக்கௌண்டன்சி புக் அந்த மேலே இருக்கிற ரெட் கலர் புக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன் அக்கௌண்டன்சின்னு எடுத்துக்கிறேன் அதை எழுந்தது யார் ஜெயின் சரி விச் இஸ் நாட் ஓண்டு பை விகாஸ் விகாஸுங்கிறது யார் அந்த பிளாக் கலரில் கடைசியாக இருக்கிறது அப்போது ராதாங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிறது ப்ளூ கலரு அதை மிச்சம் மூணு பேர்கிட்ட அக்கௌண்டன்சி புக்கு இருக்கலாம் அடுத்து அன்ஷுல் ஓன்ஸ் த புக் ரிட்டன் பை எட்வின் அப்போ அன்ஷுலுங்கிறது யார் நாலாவது இருக்கக்கூடிய எல்லோ கலரு அவர் என்ன புக்கு வச்சுருக்காரு எட்வின் எழுதுன ஒரு புக்கு வச்சுருக்காரு அப்போ கண்டிப்பாக அக்கௌண்டன்சி புக்கு அவர்கிட்ட இல்லை ஜெயின் எழுதுன அக்கௌண்டன்சி புக்கு இல்லை கரெக்டாக அப்போ இப்போ அக்கௌண்டன்சி ரெண்டே பேர்ட்டு தான் இருக்க முடியும் சரியா அப்போ ரெண்டாவது செக் பண்ணி ஓகே மிஹிர் ஓன்ஸ் த மேத்தமெட்டிக்ஸ் புக் நடுவில் இருக்கிற அந்த ரெட் கலர் பையன்கிட்ட மேக்ஸ் புக்கு மட்டும்தான் இருக்கான் அப்போது அக்கௌண்டன்சி புக் எழுந்தது யார் ஜெயினு அது யார்கிட்ட இருக்குது சுஜித்துகிட்டே இருக்குது முடிஞ்சு போச்சு அடுத்து அடுத்த விஷயம் பண்ணிட்டு விகாஸ் ஹாஸ் தி இங்கிலீஷ் புக் விகாஸ் யார் கடையே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் ஹெல்மெட்டு அவர்கிட்ட இங்கிலீஷ் புக் இருக்குது அவர் ஆனால் அந்த புக்கை யார் எழுதலை கோழி எழுதலையாம் அப்போது மொத்தம் அஞ்சு ஆத்தர் அதில் ஜெயின் ஒருத்தர் ஏற்கனவே அக்கௌண்டன்சிக்கு முடிஞ்சுது அப்போ அவரை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அடுத்து கோழியும் விட்டுருங்க ஏன்னா கோழி எழுதலைன்னு சொல்லிட்டாங்க இப்போ மிச்சம் மூணு பேராக தாஷ் சர்மா எட்வின் அப்போ ஃபஸ்ட்டு தாஸ் எழுதியிருக்கலாம் ஏன்னா ஷர்மா எழுதியிருக்கலாம் இந்த எட்வினை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஏன் அந்த நாலாவது இருக்கக்கூடிய அன்சுலுங்கிறவர்கிட்ட எட்வின் புக்கு இருக்குது அப்போ நம்ம எட்வீன்கிற ஆத்தரை நம்ம சேர்க்கக்கூடாது யாருக்கு இங்கிலீஷ் புக்குக்கு சரி அப்போது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த எக்கனாமிக்ஸ் புக் இஸ் ரிட்டன் பை ஷர்மா அப்போது அந்த தாஸ் ஷர்மா இருக்குது பாருங்கள் ரெண்டாம் நம்பர் அதை கட் பண்ணிடுவோமா ஏன்னா அவர் எக்கனாமிக்ஸ் புக் எழுதியிருக்காரு அப்போது ரெண்டாவது புக்கு எல்லோ புக்காக நான் எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அதை எழுதினது யார் ஷர்மா ரைட் ஓகே அடுத்து அப்போ இங்கிலீஷ் புக்கை யார் எழுதியிருக்கணும் கண்டிப்பாக தாஸ் மட்டும்தான் எழுதியிருக்கணும் கரெக்டாக வேறு ஆப்ஷனே கிடையாது ரைட் அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டுங்களா அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஜெயின் வந்து அக்கௌண்டன்சி புக்கு ஆப்ஷன் சி செக் பண்ணுங்கள் ஜெயின் இருக்கா ஜெயின் வந்து அக்கௌண்டன்சி புக்கு நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் ஸ்டடீஸ் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஏ தாஸ் அதுவும் தப்பு ஏன்னா ஒரு இங்கிலீஷ் எழுதியிருக்காரு ஷர்மா என்ன பண்ணியிருக்காரு ஷர்மா வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புக் எழுதியிருக்காரு அப்போ எது கரெக்டு எட்வின் தான் கரெக்டு ஆப்ஷன் டி கரெக்டு